ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோஷியா மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவி சங்கர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னஸ் ஆயில் பாய்லரை பற்றி நம்ம ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்னஸ் ஆயில் பாய்லர். இந்த ஃபர்னஸ் ஆயில் அப்படின்றது பக்கத்தில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாய்லரை பார்க்கலாம். பாய்லர்னா என்ன? நார்மலாக பார்த்தீங்கன்னா பாய்லர்ன்றது வந்து ஒரு ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஜென்ரேட்டர். ஓகே, ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குக்கரை வந்து க்ளோஸ்டாக வச்சு நம்ம வாட்டரை, உள்ளே இருக்கிற வாட்டரை வந்து ஹீட் பண்ணால் நமக்கு ஸ்டீம் வெளியே வரும். ஸ்டீமை வந்து ஜென்ரேட் பண்ணி ஸ்டீம் வெளியே வரும். ஸோ இஃப் இட் இஸ் எ க்ளோஸ்டு வெசலாக இருந்தால் நம்ம ப்ரெஷரைஸ்டாக ஸ்டீமாக வரும். நார்மலாக வந்து வாட்டரை வந்து வேப்பர் ஆக்குவோம். இந்த வேப்பர் தான் வந்து ஸ்டீமாக வந்து நம்ம கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இதை நான் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணணும்னா நல்லா ஹீட் பண்ணணும். அதிகமாக ஹீட் பண்ண எனக்கு வந்து ஸ்டீமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டீம் வந்து க்ளோஸ்டு வெசலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த க்ளோஸ்டு வெசலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாய்லர்னு சொல்கிறோம். இந்த பாய்லரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள் நீங்கள் வேணால் வீடியோஸு. ஓகே, இந்த பாய்லரில் வந்து ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹீட் வேணும், சரிங்களா? அதுப்போ ஹீட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சோர்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபியூலை யூஸ் பண்ணி நான் வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபியூல்ஸை பற்றி சொன்னேன். இந்த ஃபியூல்ஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா சாலிட் ஃபியூல்ஸ் அண்ட் லிக்விட் ஃபியூல்ஸ்னு இருக்குது. சாலிட் ஃபியூல்ஸ் அப்படின்போது கோல் உங்களுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிக்கெட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வுட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாலிட்குள்ளே வந்துடும். ஓகே, லிக்விட் ஃபியூல்ஸ் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா இந்த டீசல், ஃபர்னஸ் ஆயில் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் சம் கேசியஸ் ஃபியூல்ஸ், சம் கேஸை யூஸ் பண்ணி கூட வந்து சில பாய்லர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாய்லர்ஸும் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது தான் நம்ம இந்த ஃபர்னஸ் ஆயிலோ இல்லை நம்ம டீசலோ இல்லை நம்ம கோலோ சொல்கிறோம். இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இதில் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு எனர்ஜி நிறைய இருக்குது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டீமை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபியூலை யூஸ் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இட் டிபெண்ட்ஸ் வாட் டைப் ஆஃப் பாய்லர் உங்கள்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ ஃபர்னஸ் ஆயில் பாய்லர் அப்படின்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு ஒரு கம்மியான கெப்பாசிட்டிஸ், ஒரு 6 டன் ஒரு 8 டன்னுக்கு உள்ள, ஒரு 10 டன்னுக்கு உள்ள கெப்பாசிட்டிஸுக்கு உள்ள பாய்லர்ஸ் உங்களுக்கு தேவை. ஏன்னா எனக்கு அதிகமாக யூசேஜ் இல்லை, என்னோடய ஸ்டீம் வந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாய்லர்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ சின்ன சின்ன பாய்லர்ஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலை யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு வுட்டை யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஹஸ்கை யூஸ் பண்ணியோ, உமின்னு சொல்லுவாங்களே, அதை யூஸ் பண்ணி நான் பாய்லரை வந்து எரிய வைக்கணும்னா இதுக்கு ஒரு தனியான ஒரு செட்டப் வந்து நான் வைக்கணும். அதுக்கு ஒரு தனியான செட்டப் வந்து வச்சு பாய்லர் 6 டன் 7 டன்ஸ் அப்படிங்கிறது காம்பேக்ட் பாய்லர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி 6 டன்னுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி காம்பேக்டான பாய்லர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து பாய்லர் இசை பாய்லர் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹையர் கெப்பாசிட்டிஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே மோர் தென் 10 பார் அப்படிலாம் டென்லாம் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரிக்கெட்டோ இல்லை வுட்டோ இல்லை கோல் ஃபயர்டு பாய்லர்ஸோ நமக்கு வந்து தேவைப்படும். லெஸ் தென் 10 இல்லை 8 டன்ஸ் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்னஸ் ஆயில் இல்லைனா டீசல் இந்த மாதிரி பாய்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இதில் வந்து மெரெயின்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபர்னஸ் ஆயில் பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷிப்ஸ்லலாம் நார்மலாக இண்டஸ்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா காம்பி 2 ஃபியூல் யூஸ் பண்ணுற மாதிரி, டீசல் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்குவாங்க. அதே மாதிரி ஃபர்னஸ் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி பாய்லரும் வாங்குவாங்க. ஓகே, இது வந்து பாய்லரோட பேசிக் ஓவர்வியூ. ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிடுச்சு, நம்ம ஃபர்னஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாய்லரோட ஓவர்வியூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு க்ளோஸ்டு வெசலாக இருக்கனால ஒரு ட்ரம் இருக்கும், சரிங்களா? அந்த ட்ரம் வந்து நார்மலாக ரவுண்டாக தெரியும். சில பாய்லர்ஸ்னால் ரவுண்டாகவே தெரியும், சில பாய்லர்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர்டு ஒரு இல்லை ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட் உள்ளே தான் வந்து அந்த ட்ரம்மே வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ஃபர்னஸ் ட்ரம், அது வந்து ஃபர்னஸ் ட்ரம்முக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டை கொடுக்கறதுக்காக ஒரு தனியாக வந்து ஒரு ஃபர்னஸ் சாம்பர் கொடுத்துருப்பாங்க. அதான் ஹீட் சாம்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் சாம்பருக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹீட் சோர்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹீட் சோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ட்ரம்மில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல் அண்ட் டியூப் மெத்தடில் வச்சுருப்பாங்க. ஒரு ஷெல், அந்த ட்ரம் வந்து ஷெல் மாதிரி இருக்கும், அதில் வந்து டியூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த டியூப்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாட் கேஸஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, இந்த டியூப்ஸ் மூலிமா ஹாட் கேஸஸ் ட்ராவல் ஆகும். அந்த ட்ரம் ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில் ஆகி இருக்கும். ஓகே, ட்ரம்மில் ஒரு டேங்கில் தண்ணி தான் எப்படி இருக்கும். ஸோ இந்த டியூப்ஸ்குள்ளே வந்து அந்த ஹாட் கேஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டியூப் பாய்லர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரம்மில் வாட்டர் இருக்கும், டியூப்ஸில் வந்து அந்த ஹாட் கேஸஸ் வந்து ட்ராவல் ஆகும். திஸ் இஸ் கால் ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். ஓகே, இது காம்பேக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பாஸ் டபுள் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 பாஸ் 2 பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த உள்ளே இருக்கிற ஹாட் கேஸஸ் வந்து
ஒரு டியூப்ஸில் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் மேலே டியூப்ஸில் வருது அப்படின்னாலே இது டூ பாஸ் ரெண்டு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாசஸ் பொறுத்திருக்கு, உங்களுக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து, பாசஸ் பொறுத்திருக்கு, அதே மாதிரி ஹீட்டை பொறுத்திருக்கு, உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ஸ்டீம் வேணும் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த பாசஸ் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரம்மு அது சாம்பர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து வாட்டர் வைக்க போகிறோம். ஸோ ஹீட் சோர்ஸை கொடுத்து வாட்டர் பாயில் பண்ண போகிறோம், உள்ளே ப்ரெஷரைஸ்டாக வேப்பர் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து பாயில் பண்ணுற வேலை. இதுக்கு வந்து ஒரு பர்னர் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபயர் இந்த ஃபயர் வேணும் அப்படின்னாலே ஒரு த்ரீ சோர்ஸஸ் வேணும். ஒன்று ஃபியூல் இருக்கணும், ஹீட் சோர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கும். இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபயர் அப்படின்றதே கிடைக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த மூணு கெமிக்கல் ரியாக்ஷனாக தான் ஃபயர் கிடைக்கும். ஸோ அந்த ஃபர்னஸை யூஸ் பண்ணி, அந்த ஃபர்னஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ளோயர் இருக்கும். இந்த ப்ளோயர் தான் வந்து நமக்கு ப்ரெஷரைஸ்டாக இது கொடுக்க போகுது, ஆக்சிஜனை கொடுக்க போகுது. ஸோ அது உள்ளேயே வந்து நாசுல்ஸ் இருக்கும். அந்த நாசுல்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்னஸ் ஆயில வந்து ஸ்ப்ரே பண்ண போகுது. அட் த சேம் டைம் அங்கே இக்னைட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு இக்னைட்டர் இருக்கும். கூடவே வந்து இந்த ஃபியூல் வந்து அந்த நாசுலுக்கு மூலியமாக ஃபியூல் போகிறதுனால உள்ளே வந்து ஃபயர் நடக்குது. ஒன்ஸ் ஃபயர் நடந்தோன்னே உள்ளே சாம்பர் ஹீட் ஆகுது, உள்ளே இருக்கிற வாட்டர் ஹீட் ஆகுது, வேப்பரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டீம் வந்து வெளியே வருது. இந்த ஸ்டீம் தான் வந்து நம்ம ப்ராசஸ்க்கு நீங்கள் வேணால் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாய்லரில் வந்து ஹீட் ஆகி நம்ம ஸ்டீம் வரும்போது அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் வச்சு நம்ம வாட்டரை வந்து அந்த ட்ரம்மில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இதனால் வந்து இந்த பம்ப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் பம்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரம்மில் வாட்ரு வந்து ஹீட்டாக ப்ரெஷர் அதிகமாகும். அப்போது வெளியில் இருக்கிற நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வாட்ரு வந்து உள்ளே ஃப்ளோ பண்ண வைக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹை ப்ரெஷரான வாட்டரை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு ஹை ப்ரெஷர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து வாட்டர் உள்ளே ஃபில் ஆயிடுச்சுன்னா, இந்த வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபில் ஆகக்கூடாது, கம்மியாக ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபில் ஆகிறது வந்து ஒரு லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதில் வந்து லெவல் சுவிச்சஸ் வச்சுருப்பாங்க, அதான் மோப்ரின்னு சொல்லுவாங்க. மோப்ரின் சுவிச்சஸ் கால் லெவல். அதுக்கப்புறம் வந்து லெவல் கூட எவ்வளோ இருக்குது வாட்ரு, இப்போ லெவல் சுவிச்சுன்றது வந்து ஹை லோ இந்த மாதிரி ஆகிறதுக்காக வச்சுருப்பாங்க மோப்ரின் சுவிச்சஸ். மோப்ரின்றது வந்து ஒரு மேக்னெட்டிக் லெவல் சுவிட்சு. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் லெவல் கேஜஸ் வச்சுருப்பாங்க, வாட்டர் லெவல் கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வாட்டர் லெவல் எவ்வளோதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கூடவே வந்து மேலே வந்து சேஃப்டி டிவைசஸ் வச்சுருப்பாங்க. ப்ரெஷர் ஆகுதுல, நம்ம 10 bar 20 bar ப்ரெஷர் வேணும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, ஓவர் ப்ரெஷர் தாண்டிடக்கூடாதுக்காக தான் ப்ரெஷர் சேஃப்டி வால்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாட்டருக்கு ஒரு பம்ப் வச்சுருக்கோம், ப்ளஸ் ஹீட் சோர்ஸ்க்கு ஒரு பர்னர் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அந்த ஒரு க்ளோஸ்டு ட்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம், சேஃப்டி வால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லெவலுக்கு லெவல் சுவிச்சஸ் இருக்குது மொபைல் சுவிச்சஸ், அதே மாதிரி லெவல் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போது ஃபியூல்னு சொல்லியிருக்கோம், அந்த ஃபியூலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபியூல் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஃபர்னஸ் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபர்னஸ் ஆயில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எனர்ஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைட்டாக அந்த ஃபர்னஸ் ஆயில் ஒரு கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா சீக்கிரமாக பர்ன் ஆகும். ஸோ அந்த சிஸ்டம்க்காக ஒரு தனியாக ஒரு ரெண்டு பம்பிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பம்பிங் சிஸ்டம் மூலிமா உங்களுக்கு அந்த ஆயிலை வந்து உள்ள நாஜில் மூலிமா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த பம்பிங் சிஸ்டம் இருக்கும்போது அங்கே ஒரு ஹீட்டர் இருக்கும், அங்கே ஒரு பஃபர் டேங்க் இருக்கும், அதே அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் கூட இருக்கும். ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பும். ஏன்னா நாஜிலுக்குள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கிற ஆயில் உள்ளே போயிடுச்சுன்னா இட் வில் பிளாஸ்ட். நார்மலாக நீங்கள் டூ வீலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அடிக்கடிக்கு சைலன்சரில் வந்து டப் டப்புன்னு சவுண்டு வெடிக்கும் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வந்து பாய்லரோட கான்செப்ட். சரிங்களா, பாய்லர் இஸ் எ ப்ரெஷர் வெசல் டு ஜென்ரேட் ஸ்டீம். ஸ்டீம் வேணும்னா நமக்கு வாட்டர் வேணும், வாட்டர் வேணும்னா அந்த வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு வாட்டர் பம்ப் வேணும், அதே மாதிரி ஹீட் சோர்ஸ் வேணும். ஏன்னா ஸ்டீமை வேப்பர் ஆக்கணும்னா ஹீட் கொடுக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு பர்னர் வேணும். பர்னரில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபியூல் தான் வந்து ஃபர்னஸ் ஆயில். ஓகே, ஐ திங்க் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.